கர்த்தரே பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே மீண்டும் ஆயங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளை விசுவாசித்தால் தேவனை சார்ந்திருக்க பழகுவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவனை சார்ந்திருக்க பழகுவீர்கள். யூ சுட் பி டிபெண்டிங் ஆன் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவருடைய கிருபைகளை நீங்கள் சார்ந்திருக்க பழக வேண்டும். அது என்ன பிரதர், எப்படி பிரதர் தேவனை சார்ந்திருக்க முடியும்? ஆமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தேவனை சார்ந்திருந்தால் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மனுஷனை சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள்லாம் டெம்பரவரியா தான் இருக்கும். ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவனை சார்ந்து தேவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் வாங்கி பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் மனுஷனுடைய கரத்தை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தேவை வருகிறது, ஒரு பெரிய தேவை வருகிறது, ஒரு அவசர தேவை வருகிறது என்று சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஏடிஎம் கார்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, என்ன பண்ணுது, எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், யார்கிட்ட போய் கேட்கலாம், இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா, அவங்கள்ட்ட போய் கேட்கலாமா, இந்த இவங்க தருவாங்களா, அவங்க தருவாங்களா, இவங்க ரெஃபர் பண்ணுவாங்களா, அவங்க ரெஃபர் பண்ணுவாங்களான்னு போட்டு நம்முடைய மாம்சத்திலே நாம் போராட ஆரம்பிப்போமே ஒழிய அந்த பிரச்சனைகளை முறியடிக்க, அதாவது பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் போராடுவோமே தவிர அந்த பிரச்சனைகளை முறியடிக்கிற தேவனை நோக்கி நாம் பார்ப்பது இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்கிறோமே தவிர சூழ்நிலைகளை படைத்த தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை ஏறெடுக்க மறந்து விடுகிறோம். வேதம் அதுதான் நமக்கு மிகவும் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அப்ப நமக்கு ஒரு தேவை வருகிறது என்று சொன்னால் நாம் தேவனை நோக்கி தேவனை சார்ந்திருக்க பழகும் பொழுது தேவன் நிச்சயமாக அதற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா, என்னோட தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்பட்டது தெரியுமா, நான் எப்படி திருப்தியா சாப்பிட்டேன் தெரியுமா, நான் எப்படி ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் வந்து குறைவுல இருக்கிறேன், நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், முடிந்தது முடிஞ்சு போச்சு, வரப்போறது வரதான் போகுது. இருக்கிற காலத்துல நல்ல சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க. தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, மனுஷனை சார்ந்திருந்து நீங்கள் இழந்ததுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வதுதான் அதிகமாக இருக்கும். இந்த மோசே வனாந்திரத்திலே 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்து வருகிறான். இன்னைக்கு 5 பேர் இருக்கிற குடும்பத்தை வழிநடத்துறது, 10 பேர் இருக்கிற குடும்பத்தை வழிநடத்துறதே மிகப்பெரிய ப்ராஜெக்டா நீங்க பாக்குறீங்க. இந்த மோசேக்கு கையில இருக்கிறது, வாயில இருக்கிறது திக்குவாயு, கையில இருக்கிறது ஒரு கோல் ஆண்டவர் கொடுத்தது, வேற எதுவுமே அவனுடைய கரத்துல கிடையாது. ஆனா ஜனங்களை பார்வோன் இடத்துல போய் போராடுறான். பார்வோன் துரத்தி விடும் பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறான், தேவனை சார்ந்து இருக்கிறான். வேற என்ன பண்றான், ஜனங்கள் வந்து ஒவ்வொரு தடவை முறுமுறுக்கிறாங்க, நாங்க எகிப்து தேசத்துல என்ன பண்ணுவோம், பிரியாணி தேக்ஸா பக்கத்திலே உட்கார்ந்து இருப்போமே, அங்கிருந்து நீ எங்களை கூட்டு வந்து எங்களுக்கு இங்க சாப்பாடு இல்லாம பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. தண்ணி தவித்ததுனால நாங்க செத்து போயிடுவோம் போல இருக்கே, தண்ணி இல்லையே, எங்களுக்கு கறி இல்லையே, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புலம்பல்களை அவளுக்கு கொண்டு வராங்க. அந்த புலம்பல்களை கொண்டு வரும் பொழுது இந்த மோசே ஒருபோதும், நீங்க போங்க வனாந்திரத்துக்கு போங்க, இறைச்சி வேணும்னா நீங்க காட்டுல தானே இருக்கிறீங்க, போய் ஏதோ ஒரு சிங்கமோ புலியோ மானோ எதையாவது ஒன்று அடிச்சுட்டு வந்து சமைங்க அப்படின்னு சொல்லி மோசே சொன்னதாக வேதம் சொல்லவில்லை. அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற அந்த மொமெண்ட்ல அவன் இமீடியட்டா, அட் தட் மொமெண்ட், உடனடியாக அவன் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். சாப்பாடு இல்ல, தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து என்ன பண்ணும்பா, மண்ணா புளியும் நீங்க எடுத்து சாப்பிடலாம், அது சாதாரணமானது கிடையாது, அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ற தேவ தூதர்கள் புசித்ததை காட்டிலும் மேல தேரிலிட்ட பணியாரம் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அப்ப தேவனை சார்ந்து நீங்கள் இருக்கும் பொழுது கறி இல்ல, என்ன பண்றது, கறிக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் காடைகளை அனுப்புகிறார். நீங்க இதுவரையில ஆடு சாப்பிட்ருப்பீங்க, மாடு சாப்பிட்ருப்பீங்க, இல்ல என்னென்னமோ சாப்பிட்ருப்பீங்க, இப்ப உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமே வராத காடையை கொடுக்கறேன்னு ஆண்டவர் காடையை கொடுக்கிறார். நீங்க அந்த புளியோதரை சாப்பிட்ருப்பீங்க, எலுமிச்சப்பழ சாதம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனா நான் நீங்க உங்களுக்கு மண்ணா கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனுஷனை சார்ந்திருக்கும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் டெம்பரவரியான சொல்யூஷன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தேவனை சார்ந்து நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன், அட் தி சேம் டைம் தி பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தேவனை சார்ந்திருக்க நாம் பழக 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 தேவன் நிச்சயமாய் நம்மை பழுகி பெருக செய்வார். அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். தண்ணி இல்லை, தண்ணிக்கு என்ன பண்றது, கசப்பா இருக்கு. எகிப்த தேசத்துல குடிச்ச தண்ணீரை காட்டிலும் இனிமையான ஒரு நீரை கசப்பான ஒரு இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். உடைய கசப்பான சூழ்நிலைமையிலே ஒரு இனிப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க.
அப்ப தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பேசுகிறதை காட்டிலும் உங்கள் சூழ்நிலைமையினால ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேசுகிறதை காட்டிலும் தேவனிடத்துல போய் பேசுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த நேரத்துல இந்த பிரச்சனை வருது, இந்த ப்ராப்ளத்தை நான் டாலி பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறதை எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கறத கேளுங்க. நீ உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை உங்களுக்கு எங்கிருந்து உதவி வரும் என்பதை தேவன் தானாகவே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரே அனுப்பி விட்டுருவார். உங்க வீட்டு வாசப்படிக்கே உங்களை என்ன பண்ணிடுவாரு, அனுப்பி விட்டுருவார். ஒண்ணுமே இல்ல பிரதர், நான் ஜீரோல இருக்கிறேன், ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னாலும் தேவ சமூகத்துல உட்காருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களோட ஜீரோக்கு முன்னாடி அவர் இருக்கிறார், அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. உங்களை அவர் நிரப்பி, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவரை அண்டி நிற்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். நீங்க உங்க மாம்ச பலன்லயே போராடிட்டீங்க. மோசே மாம்ச பலன்ல இந்த வேதத்துல எங்கும் போராடவில்லை. அவன் தேவனிடத்துலதான் ஒவ்வொரு விஷயம் தேவை தேவை தேவன் வரும் பொழுதெல்லாம் தேவன் தேவன் போறான். தேவை வரும் பொழுதெல்லாம் தேவன், தேவை வரும் பொழுதெல்லாம் தேவன். என்ன தேவை வந்தாலும் தேவனிடத்துல போங்க. தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை சார்ந்து வாழ்கிற உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்கள், நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார். ஆதலால் விசுவாசிகளை, விசுவாசித்தால் தேவனை சார்ந்திருக்க பழகுவீர்கள். தேவனை சார்ந்திருக்க பழகுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர், மீண்டும் நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன்.